கோலிவுட்ல இப்ப பழைய படத்தோட பேரையெல்லாம் அவங்களோட படத்துக்கு வச்சுட்டு வராங்க முன்னணி நடிகர்கள். அந்த வகையில சிவகார்த்திகேயன், விஜய் ஆண்டனி, ஜி வி பிரகாஷ் மற்றும் விஜய் ஆகியோர் இந்த படங்களின் பட்டியலில் இணைஞ்சிருக்காங்க. சிவகார்த்திகேயன் படத்துக்கு வேலைக்காரன் என்ற பெயரும், விஜய் நடிக்கும் படத்திற்கு மூன்று முகம் என்றும், விஜய் ஆண்டனிக்கு காளி என்றும், ஜி வி பிரகாஷ் நடிக்கும் படத்திற்கு குப்பத்து ராஜா என்றும் டைட்டில் வச்சிருக்காங்க. 1979 டி ஆர் ராமண்ணா டைரக்ஷன்ல ரஜினிகாந்த் நடிச்சு வெளியான படம் தான் குப்பத்து ராஜா. இப்போ அது ஜி வி பிரகாஷ் படத்துக்கு வந்து சேர்ந்திருக்கு. தொடர்ந்து தோல்வி படத்தையே சந்திச்சுட்டு வந்த ஜிவிக்கு இந்த படம் கை கொடுக்குன்னு எதிர்பார்க்கப்படுது. பாபா பாஸ்கர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதுல பூனம் பாஜ்வா ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தையும் சேர்த்து ஜிவிக்கு ஐங்கரன், 4G, அடங்காதே, சம, சர்வம், தாளமயம் நாச்சியார், குப்பத்து ராஜா, சசி இழக்கும் புதிய படம் உட்பட 10 படங்கள் கையில் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us. Thank you.